முதலில் வந்து இயற்கை வைத்தியம் சித்த மருத்துவங்கிறது வெறும் மருந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு நோயாளி வருகிறார் அப்படின்னா அவருக்கு நோயினுடைய அளவு என்ன, நோயினுடைய குறிகுணங்கள் என்ன, நோய்க்கான காரணங்கள் என்ன என்ற எல்லாத்தையும் பட்டியலிட்டு அதற்கேற்றாற்போல் தான் நாங்கள் வைத்திய முறையை நிர்ணயிப்போம். அந்த விஷயத்துல மனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மணி மந்திர அவிழ்தம் வேண்டாமே என்பார். மனம் செம்மையாக இருந்தால் உலகில் எந்த மருத்துவமே தேவை இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு நவீன மருத்துவம் 1950களுக்கு அப்புறம் தான் மனதின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்தார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற அறிஞருக்கு அப்புறம் தான் உளம் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொன்னாங்க. ஆனால் நம் தமிழ் முன்னோர்கள், தமிழ் சான்றோர்கள் உள்ளம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு இன்றைக்கி நிறைய மன உளைச்சல் வந்ததுக்கான காரணம் அவர்களுக்கு அக மகிழ்ச்சி அப்படின்னா என்னங்கிற புரிதல் சுத்தமாக இல்லை. மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிற, சந்தோஷம்னா என்னங்கிற புரிதல் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. சந்தோஷம் என்றால் நல்லா போய் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடுறது, சில பேர் மது அருந்துவது, சில பேர் வந்து கொண்டாடி கூத்தாடுவதுங்கிறது தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. உள்ளம் கழிப்படையக்கூடிய விஷயம், ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து தன் தாயை கண்ட உடனே ஒரு மகிழ்வை தெரிவிக்கிற மாதிரி, தன்னால் ஒரு ஒலியைக்கு ஒரு இசைக்கு நடனமாடிய ஒரு மகிழக்கூடிய ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் மனோபாவம் வந்து நாம் மரணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து நாம் அனுபவிக்க தெரியணும் உள்ளத்தின் பால். அதை வந்து அவர்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும். எதனால் நீ வந்து வருத்தத்தில் இருக்கிற, எதனால் உனக்கு மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்திற்கான சூழல் என்னங்கிறத புரிந்து அவர்களுக்கு முதலில் அந்த மன அழுத்தம் வந்து தேவையில்லாமல் அவர் ஏற்படுத்தி கொண்ட விஷயம் என்பதை நம்ம அவருக்கு புரிய வைக்கிறதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும். அதை தாண்டி இந்த மன அழுத்தத்துக்கு வேறு காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அவருடைய படிப்பு, இல்லைன்னா சில பேருக்கு தான் விரும்பிய விஷயம் இல்லாமல் வேறு விஷயத்தை வந்து வலுக்கட்டாயத்துக்காக படிச்சுட்டு இருப்பாங்க, வேறு திருமணம் விஷயமான விஷயங்களோ இல்லைன்னா அலுவல் ரீதியான மன அழுத்தமோ இருக்கலாம். அதை அந்த அழுத்தத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதை அவர்கள் களைவதற்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு உரிய ஆலோசனைகள் வழங்கணும். இந்த விஷயத்தை செய்துவிட்டு மருத்துவம் வரணும். ஏன்னா நவீன மருத்துவம் மாதிரி மன அழுத்தமாக இந்த ஒரு மாத்திரையை போட்டிங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பீங்கிற அணுகுமுறை நாங்கள் செய்வதில்லை. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரியான நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதற்கான ஒரு விஷயங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லி அதற்கப்புறம் அதற்கு உதவி செய்வதற்காக, ஏன்னா மூளையில் வந்து என்ன நடந்தாலும் கடைசியாக மூளையில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் சரியான அளவில் வந்து பேலன்ஸ் ஆகும் போது தான் மன அழுத்தம் உருவாக ஆரம்பிக்குது. அப்புறம் அதுவே டிப்ரெஷனுக்கு போய் மேனிக்காகி பைபோலார் டிசியாகி சில நேரங்களில் கம்பல்சரி நியூரோசிஸ் மாதிரி பல நோய்களை கொண்டு வந்து விடுது. அப்படியான படித்தட்டுகளுக்கு போகாமல் மூளையினுடைய அந்த ரசாயனங்களை சீர்படுத்துவதற்கென சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வல்லாரை கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த வல்லாரைங்கிறது நம்ம இலங்கையிலலாம் அந்த சட்னி அரைச்சி செய்வாங்க, சில பேர் வந்து பொரியலாக சாப்பிடுவாங்க, சம்பல்லாம் செய்வாங்க. அந்த வல்லாரையில் வந்து இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அது மன அழுத்தத்தை குறைக்கிறது, மன தாங்கலை குறைக்கிறது, உற்சாக உணர்வை கொடுக்கிறது, மனதில் ஒரு பூரிப்பை கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஆன்டி டிப்ரெசன்ட், ஆங்ஸியோலைட்டிக், நியூரோடானிக், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிமுலன், இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் அதில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வல்லாரைக்கீரை, நீர்ப்பிரமின்னு சொல்லக்கூடிய கீரை, வசம்புல, சங்கு புஷ்பின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்குது, இந்த மாதிரி தாவரங்களில் செய்த மருந்துகளை இந்த குழந்தைகளினுடைய இல்லை பெரியவர்களுடைய மன அழுத்தத்தினுடைய அளவை, அதனுடைய பின்னணியை, அதற்கான நோய் காரணத்தை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் நம்ம சிகிச்சை பண்ணோம்னா நிச்சயமாக அவர்கள் அந்த டிப்ரெசிவ் கண்டிஷன்லேருந்து வெளியேற முடியும். அதோடு சேர்ந்து அவர்கள் நல்ல மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சியும் செய்யணும்.